Future Vision Study Center, Salem. வணக்கம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? கேரக்டர், கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இந்திய பண்பாட்டு தொடர்பாக இருக்கக்கூடிய சில பல அவங்களோட வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின விஷயமா இருக்க போகுது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தும். வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியாவில் என்னென்ன வகையான வேற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும், அது எப்படி ஒற்றுமையாக ஒரு தேசியமாக ஒன்றிணைக்கப்படுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம். ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனங்கள் இருக்காங்க, ரிலீஜன் சொல்லக்கூடிய மதம் அப்படின்னு சொல்கிறோம், கஸ்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போ இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி கல்ச்சர் அப்படின்னா என்ன நமக்கு தெரிய வேணும். கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களோட மனநலன் எப்படி இருக்குது, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்களோட ஒட்டுமொத்த சமூக அமைப்பு எப்படி இருக்குங்கிறது அப்படிங்கிறத சார்ந்து வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கல்ச்சர் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறோம். சரி, இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான விஷயங்களை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சுவாமி விவேகானந்தா பண்பாட்டை பற்றி என்ன சொன்னார், கல்ச்சர் பற்றி என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன வந்து கல்ச்சர் பற்றின விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாழக்கூடிய ரேஸ் இன மக்கள் எப்படி இருக்காங்க, இந்தியாவோட மொழி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின தரவுகளோட இது வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம கல்ச்சர் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஜென்ரலாக பண்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்போம். கல்ச்சர் ரிஃபைனிங் அண்ட் ரெகுலேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ரிஃபைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தூய்மைப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ மனித வளர்ச்சியில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் தூய்மையான ஒரு நிலையை வந்து போய் அடையிறது அப்படின்னு நம்ம சொல்றது ரிஃபைனிங். ரெகுலேட்டிங், மறுகட்டமைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ அப்போ பரிணமித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரிணாமம் சார்ந்து வளருதல் அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தகுந்த அம்சமா பார்க்குது. ஸோ அப்போ ரிஃபைனிங், ரெகுலேட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னா கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு, ஒரு லத்தீன் மொழி சொல். இதை எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கல்ச்சுரா அப்படின்னு ஒரு லத்தீன் வேர்ட்ல இருந்து ஆர்ஜினேட் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் கல்ச்சர் அப்படிங்கிறது, அதோட ரூட் வேர்ட் அப்படிங்கிறது லாட்டின்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மீனிங் கொடுக்குது, இன் கண்டிஷன்ஸ் சூட்டபிள் ஃபார் த க்ரோத். இன் கண்டிஷன்ஸ் சூட்டபிள் ஃபார் த க்ரோத் அப்படின்னா வளர்ச்சிக்கு உகந்த சூழ்நிலையை இருக்கக்கூடியதை வந்து கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மனித சமூகம் வளர்வதற்கு உகந்த சூழலை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்கிறது, அதை சூட்டபிள் க்ரோத் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் கல்ச்சராக. ஸோ அப்போ நம்ம இதிலிருந்து பார்த்ததுலேருந்து கல்ச்சர், கல்ச்சருக்கு தமிழ் வார்த்தை அப்படின்னு சொன்னால் பண்பாடு, ஆங்கில வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கல்ச்சர்னு சொல்கிறோம். அது வந்து எங்கேருந்து வந்துச்சு, லாட்டின் லத்தீன் மொழி அப்படிங்கிறதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான மீனிங் வந்து இன் கண்டிஷன்ஸ் சூட்டபிள் ஃபார் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வளர உகந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ப்ரொஃபஸர் வையாபுரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் வையாபுரி என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, பண்பாடுங்கிற வார்த்தையை முத முதல்ல தமிழில் பயன்படுத்துறது யாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த கல்ச்சருக்கு ஈக்குவல் அண்ட் வேர்ட் பண்பாடு அப்படிங்கிறத பயன்படுத்துறது வந்து டி கே சிதம்பரனார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், டி கே சிதம்பரனார் இஸ் த பர்சன் ஹூ யூஸ்டு த வேர்ட் பண்பாடு த ஈக்குவலன் டு த கல்ச்சர். கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வேர்டுக்கு ஈக்குவலண்டான தமிழ் வேர்டு பண்பாடுங்கிறத யூஸ் பண்ணது வந்து டி கே சிதம்பரனார். எப்போ யூஸ் பண்ணுறாரு, 20th century பிகினிங்கில் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அப்போ அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது சொன்னது யார் அப்படின்னா வையாபுரி அப்படிங்கிற ஒருத்தர் தான். இது மட்டும் இல்லாமல் கல்ச்சர் சார்ந்து நம்ம லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியங்களில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கலித்தொகை அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தில் பந்தனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பந்தனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா என்ன, கல்ச்சர் அஸ் பெர்ஃபார்மிங் டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பெர்ஃபார்மிங் டியூட்டி, ஸோ அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை செய்வது அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல கலித்தொகையில கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள்லையும் சொல்லியிருக்காங்க, பண்புடையார் பட்டுண்டு உலகு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க.
ஸோ பண்புடையார் அப்படிங்கிறத குறிப்பிடுவோம். ஸோ அது அதை அதன் அடிப்படையில் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள், த வேர்ட் சப்சிஸ்ட் பை கான்ட்ராக்ட் வித் த காட் அப்படிங்கிற குட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறாங்க. ஸோ குட் அப்படிங்கிறத நன்மை நன்மையோட சேர்ந்து இயல்பாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஸோ இதில் தொடர்பாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அதாவது கல்ச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். விவேகானந்தா அப்படிங்கிறவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ விவேகானந்தா என்ன சொல்கிறாரு, கல்ச்சர் இஸ் டிட்டர்மைன்டு பை ரிலீஜன் ஹெரிட்டேஜ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ கல்ச்சர் இஸ் டிட்டர்மைன்டு பை ரிலீஜன் ஹெரிட்டேஜ் அண்ட் எக்கனாமிக்ஸ், மதம் அதே மாதிரி பாரம்பரியம் பொருளாதாரம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கல்ச்சர் ஒரு பண்பாட்டை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டுறோம். ஸோ இப்போ மதம் அப்படிங்கிறது மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடலாம், ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ அது அதற்கான பாரம்பரியம் அதற்கான பொருளாதாரம் எல்லாமே நிர்ணயிக்கப்படுதுங்கிறது தான் குறிப்பிடத்தகுந்த அம்சம். ஸோ அதுக்கடுத்து வந்து எஸ் வைத்தியலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் வந்து குறிப்பிடுறாரு. ஸ்காலர் அப்படின்னா அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பண்பாட்டு ரீதியாக ஆய்வு செய்த அறிஞர்கள் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கல்ச்சர் இஸ் ஜென்ரலி எம்பாடிட் இன் சிவிலைசேஷன் ஓவர் டைம் பீப்புள் கல்ச்சர்ட் ஆஸ் மென்டல் ஹெல்த் ஆஃப் தயர் க்ரோத் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து சொல்கிறாரு எம்பாடிட் இன் சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் நமக்கு தெரியும், ஓ ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த சிவில் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட தொகுதி நாகரீகம் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நாகரீகமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்பாடும் ஒருங்கிணைந்தவை, காலப்போக்கில் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட மனநிலை மன வளர்ச்சி அடிப்படையில் அது நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அப்போ மென்டல் ஹெல்த் ஓரியன்டாகவும் அது வந்து வளரும், அந்த மக்கள் ஒரு விஷயத்தை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ் வைத்தியலிங்கம் அவருக்கு சொல்கிறாங்க. இப்போ விவேகானந்தா அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்த எலமெண்ட் என்னன்னு பார்த்தோம், ரிலீஜன் ஹெரிட்டேஜ் அண்டு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மூன்று வகையான விஷயங்களை பயன்படுத்துகிறாரு. அதே எஸ் வைத்தியலிங்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பயன்படுத்துகிறார், ஒன்று சிவிலைசேஷன் இன்னொன்று வந்து மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்தோட சார்ந்தது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க, மன வளர்ச்சியோட சார்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கல்ச்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். கல்ச்சரில் இபி டெய்லர் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. இபி டெய்லரோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, மேன் இஸ் அ மெம்பர் ஆஃப் சொசைட்டி, இன் திஸ் கேஸ் ஹி ஹாஸ் அக்வயர்ட் ஏ கம்ப்ளீட் செட் ஆஃப் கல்ச்சர் இன்க்ளூடிங் நாலேஜ் பிலீஃப் எத்திக்ஸ் லா அண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்காரு. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஹி ஹாஸ் இந்த இடத்துல ஒரு ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கல்ச்சர், செட் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இபி டெய்லர் சொல்லக்கூடியது, மேன் இஸ் அ மெம்பர் ஆஃப் சொசைட்டி, இந்த சமூகத்தோட ஒரு உறுப்பினராக மனிதன் இருக்கான் அப்படிங்கிறது, அதில் அவர் வந்து ஒரு ஒரு அதில் அந்த மனிதன் ஒரு செட் ஆஃப் கல்ச்சரை அக்வயர் பண்ணிக்கிறான். அந்த அக்வயர் பண்ண கல்ச்சரில் என்ன இருக்கு அப்படின்னா, இன்க்ளூடிங் நாலேஜ் அறிவு திறன் இருக்கு, பிலீஃப் நம்பிக்கை இருக்கு, எத்திக்ஸ் அறம் இருக்கு, அதே மாதிரி லா சட்டம் பிராக்டிஸ் நடைமுறை அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ அப்போ செட் ஆஃப் கல்ச்சரை அக்வயர் பண்ணிக்கிறது தான் அந்த கல்ச்சரோட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கல்ச்சருக்கு உள்ளார இருக்கக்கூடியது நாலேஜ் பிலீஃப் எத்திக் லா அண்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறத டெய்லர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு சொல்லி குறிப்பிடலாம். ஸோ அப்போ டெய்லரோட ரொம்ப நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கணும்னா, மேன் இஸ் அ மெம்பர் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் டைப்ல தான் க்வெஸ்சன் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ருத் பெனிடிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு, இட் இஸ் த கல்ச்சர் தட் டிஃபரன்ஷியேட் பீப்புள் ஃப்ரம் ஈச் ரேஸ் இன் திங்கிங் அண்ட் அன் ஆக்ஷன் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு, ரேஸ் ஒரு வகையான மக்களுக்கும் இன்னொரு வகையான மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறது தான் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்கும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இன்னொரு கல்ச்சர் இருக்கும் அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. அந்த கல்ச்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கு, திங்கிங் அவர்களோட எண்ணம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் செயல்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எண்ணம் செயல்பாடு அடிப்படையில் மக்கள் வேறுபடுகிறார்கள் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி வேறுபடுத்துறதோட பேர் தான் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ருத் பெனிடிக்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இபி டெய்லர் ருத் பெனிடிக்ட் அப்படிங்கிற அறிஞர்களுக்கு, அதுக்கு அடுத்து தான் நான் பார்க்கறது வால்டயர் அப்படிங்கிற ஒருத்தர்.
Voltaire, the culture shines through his daily task with a sincere mind, an upright attitude and a joy. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஒரு பண்பாடு மிளிரும், பண்பாடு வந்து சிறப்பாக இருக்கும், மிளிரும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட பணிகளை வந்து சரியாக செய்து முடிக்கும் பொழுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அந்த அசைன் பண்ணப்பட்ட டாஸ்க், சமூகத்துல ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுத்திருந்த டாஸ்க சின்சியரா அவர் வந்து செய்யறார் அப்படின்னா அந்த பண்பாடு உயர்நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகப்படும் அப்படிங்கறதான் வால்டையர் குறிப்பிடக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு அடுத்தது எல்வுட் அண்ட் ப்ரௌன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து கல்ச்சரை வந்து டிஃபைன் பண்றாங்க. ஸோ என்ன டிஃபைன் பண்றாங்க, கல்ச்சர் இஸ் மேன்ஸ் கண்ட்ரோல், மேன்ஸ் கண்ட்ரோல் ஓவர் நேச்சர் அண்ட் ஹிம்செல்ஃப். அதாவது மனிதன் மற்றும் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடியதுதான் அந்த கல்ச்சர் சொல்லுவாங்க. இயற்கையை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. மனிதனோட நடவடிக்கைகள் இயற்கையின் மீது இருக்கிறத வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ அப்ப மனிதன் பற்றின கட்டுப்பாடு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவன் மீதும், அத மனிதன் மீதோ அதே மாதிரி மனிதனோட இயற்கையின் மீது நடக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் ஒரு கட்டுப்பாடு பண்றது. அது எதை எதெல்லாம் பெற்றிருக்கு, இட்ஸ் இன்க்ளூடிங் சச் ஆஸ் கிளாத், அவங்களோட உடைகள் எப்படி இருக்கு, வெப்பன்ஸ் ஆயுதங்கள் எப்படி இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள் எந்த மாதிரி இருக்கு, ஹைடிங் பிளேஸ் அவங்களோட உறைவிடம் எப்படி இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் லாங்குவேஜ் மொழி லிட்ரேச்சர் இலக்கியம், ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் அமைது அப்படிங்கிறத எல்வுட் அண்ட் ப்ரௌன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம கீ பாயிண்டா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கலாம். கீ பாயிண்டா வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். வால்டையர்ல சைன்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். மிளிர்தல், மிளிர்தல் அப்படிங்கறத பத்தி வால்டையர் பேசியிருக்காரு. கண்ட்ரோல் அப்படிங்கறத பத்தி எல்வுட் அண்ட் ப்ரௌன் வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிசி நார்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, கல்ச்சர் இஸ் த டூல் தட் மேன் ஹாஸ் கிரியேட்டட் டு மீட் ஹிஸ் நீட், தன்னோட தேவைகளுக்காகவும் நலவாழ்வுகளுக்காகவும் விருப்பங்களுக்காகவும் மனிதன் கண்டுபிடித்த ஒரு கருவிதான் பண்பாடு கல்ச்சர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம அதை என்ன யூஸ் பண்றோம், டூல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். சம் அப் பண்ணலாம், சிசி நார்த் வந்து கல்ச்சரை டூல் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி எல்வுட் அண்ட் ப்ரௌன் வந்து கல்ச்சர் வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத சொல்றாங்க. வால்டையர் அப்படிங்கிறது வந்து கல்ச்சர் எப்ப சைன் பண்ணும், அவங்களோட டியூட்டியை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து சைன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூத் பெனிடிக்ட் அப்படிங்கிறவங்க வந்து டிஃபரன்ஷியேஷனை பற்றி சொல்கிறாங்க. டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்னங்க, ஒரு ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் வேறுபாடு, எண்ணம் திங்கிங் அதுக்கப்புறம் ஆக்ஷன் செயல் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ வேறு வகையான வேறுபாடை வந்து இது வந்து பேசலை, செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தான் குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லர், டெய்லர் சொல்லும் போது செட் ஆப் கல்ச்சர் பத்தி அவர் பேசுறாரு. அப்பா ஒவ்வொரு கீவேர்ட் அப்படிங்கறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கல்ச்சர் பத்தின டிஃபினேஷன் ஈஸியா நம்ம எழுதிடலாம். கல்ச்சர் பத்தி மேத்யூ அர்னால்ட் என்ன டிஸ்கிரைப் பண்றாரு அப்படிங்கறத பாக்கலாம். கல்ச்சர் இஸ் அ ஸ்ட்ராங் டிசைட் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ஓன் கேரக்டர்ஸ் அண்ட் ஹிஸ் சொசைட்டி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நம்ம எந்த வார்த்தையும் நம்ம ரொம்ப முக்கியமானதா எடுத்துக்கிறது அப்படின்னா ஸ்ட்ராங் டிசைர், ஆழமான ஒரு பேர் ஆவல், ஆவல் இருக்கணும் அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க. அது எதற்காக, டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ஓன் கேரக்டர்ஸ் அண்ட் ஹிஸ் சொசைட்டி வெல்ஃபேர், வெல்ஃபேர் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சமூகத்தின் நலவாழ்வுக்காகவும் தன்னோட நலவாழ்வுக்கான ஆழ்ந்த அவா இருந்துச்சுன்னா, டிசைர் இருந்துச்சுன்னா, தேடல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லி மேத்யூ வர்னால் வந்து சொல்றாரு. இதை எளிமையா புரிஞ்சுக்கணும்னா தானும் தன்னை சுத்தி இருக்கவங்களும் நலன் பெற வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தான் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு மேத்யூ அர்னால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மலினோஸ்கி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து என்ன குறிப்பிடுறாங்க, கல்ச்சர் இஸ் அ மீடியம், ஒரு மீடியம் ஒரு ஊடகம், மீடியம் கிரியேட்டட் பை த பீப்புள், மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊடகம்தான் கல்ச்சர் பண்பாடு. த்ரூ திஸ் மீடியம் பீப்புள் ஃபுல்ஃபில் தயர் நீட்ஸ், இந்த மீடியத்து வழியாக இந்த ஊடகத்தின் வழியாக அவர்களோட தேவைகளை நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். அப்ப மீடியம் ஊடகம்னு குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலினோஸ்கி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அப்ப ரெண்டு பேர் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மேத்யூ அர்னால்ட் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங் டிசைர், ஆழமான ஆவல் இருக்கணும்
அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. மலினோஸ்கி அப்படின்னு சொல்றவங்க மீடியம் ஊடகம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊடகத்தை பயன்படுத்தி மக்கள் தங்களுக்கு தேவைகளை நிறைவு செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சொன்னாங்க, கல்ச்சர் வந்து டூல்னு சொன்னாங்க, கருவி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இவங்க மீடியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடம்ஸ் நோபல் அப்படிங்கிறவரு என்ன சொல்லியிருக்காரு, கல்ச்சர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் பிராக்டிசஸ் தட் கேம் டுகெதர் when all people work together it belongs to the respective community not inherited in biological condition nu solranga so appo ivar use panna kudiyadhu vandu combination abingara or vaarthaiya payanpaduthalam culture is the combination of the practice nadaimuraigal seyalgal adu vandu comes together when all people works together anaitthu makkalum orunginaindhu velai seiyum poludhu அவர்களோட இந்த உழைப்பிற்கான நடைமுறை வந்து ஒருங்கிணைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் கல்ச்சர். அப்ப அதுதான் அவர் யூஸ் பண்றாரு, காம்பினேஷன் டுகெதர்னஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருக்காரு. இது வந்து நாட் இன்ஹெரிட்டட் இன் பயாலஜிக்கல் கண்டிஷன். பயாலஜிக்கல் கண்டிஷன் அப்படின்னா அந்த உயிரியல் கூறுகளோட இன்ஹெரிடண்டா வர்றது கிடையாது, அனைவரும் ஒருங்கிணைந்து வேலை செய்யும் பொழுதுதான் அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது வளரும் அப்படிங்கிறது ஆடம்ஸ் அண்ட் ஓபலோட கருத்தாக இருக்கு. கீவேர்ட் செக் பண்றோம், டிசைர் அப்படின்னு சொல்லி வந்தா மேத்யூ வர்னால்னு சொல்லலாம். மெலினோஸ்கிங்கிறது மீடியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆடம்ஸ் அண்ட் ஓபல் அப்படிங்கிறவங்க காம்பினேஷன் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா கே முன்சி வந்து டிஸ்கிரைப் பண்றாரு, கல்ச்சர் இஸ் அ ஹை லைஃப் ஸ்டைல், ஒரு உயர்வான வாழ்க்கை முறை. இஸ் லைஃப் ஸ்டைல் is encouraged by the people's faith on fundamental estimation. ஒரு ஒரு குறிப்பிட்ட அடிப்படையான ஒரு விஷயத்துல மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில வளரக்கூடியதான் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஹை லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியவர் கே முன்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா மனிதர்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மானுடவியல்னு தமிழ்ல சொல்லலாம். கல்ச்சர் இஸ் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா கல்ச்சர் வந்து ஒரு சிறப்பான கேரக்டரை கொண்டிருக்குது. கன்டைன்ஸ் எ ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் அ ஸ்பெஷல் சொசைட்டி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட சிறப்பு தன்மைகள் எதுல வெளிப்படும் பாத்தீங்கன்னா அவங்களோட கலாச்சாரமான பண்பாட்டுல வெளிப்படும், கல்ச்சர்ல தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்பெஷல்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சொசைட்டி. ஸ்பெஷல் சொசைட்டி ஒரு சிறப்பான சமூகம் அப்படிங்கிற அடிப்படையில குறிப்பிட்டிருக்காங்க அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். கல்ச்சர், கல்ச்சர் பத்தி ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு டிஃபினேஷன் இருக்கு. இதுல பர்டிகுலரா யார் இது சொன்னாங்க அப்படிங்கறது வந்து கேட்க போறது கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் லெசர் இம்பார்ட்டன்ட் தான். கல்ச்சர் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் வே ஆஃப் லைஃப் இன்ஸ்பைர்ட் பை ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் அக்கார்டிங் டு விச் பீப்புள் லிவ். மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்க அடிப்படை விஷயங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கல்ச்சர் பண்பாடுவானது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத இதோட அர்த்தம்னு சொல்லலாம். கல்ச்சர் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கல்ச்சர் இஸ் த ஸ்டேட் ஆஃப் இன்னர் மேன். இன்னர் மேன் இஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் இஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து குறிப்பிட்டாங்க. கல்ச்சர் அப்படிங்கிறது மனிதனோட உள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு, அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷன் வெளிக்காட்டக்கூடியது வந்து சிவிலைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து நமக்கு வந்து க்வெஸ்சன் கேட்கலாம், சரிங்களா? கல்ச்சர் இஸ் த ஸ்டேட் ஆஃப் இன்னர் ஆஃப் த மேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் வந்து சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேவநேய பாவனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கல்ச்சருக்கு பண்பாடு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா பண்பட்ட நிலை தான் பண்பாடுன்னு சொல்றாரு. ஸோ அதாவது ரிஃபார்ம்டு ரிஃபார்ம்டு ஸ்டேட் தான் வந்து பண்பாடுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சீர்திருத்திய ரெஜுவினேட்டேடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சீர்திருத்திய ரெஜுவினேட்டேடு ரிஃபார்ம்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம கல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். நிலத்தை வந்து பண்பட்ட நிலம் அப்படின்னா அது வந்து என்னதுன்னா சரி செய்யப்பட்ட நிலம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். பண்பட்ட மனது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சரி செய்யப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனதுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே தேவநேய பாவனர் அப்படிங்கிறவங்க வந்து குறிப்பிடுறாங்க. கல்ச்சர் இஸ் ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பண்பட்டு போதல் தான் கல்ச்சர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பாட்டை நம்ம அளவிடுறோம். எப்படி அளவிடுறோம், எவிடன்சஸ் பேஸ் பண்ணி அளவிடுறோம். நமக்கு பண்பாட்டுக்கு தேவையான ஆதாரங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லிட்ரேச்சர் தான் முக்கியமான ஆதாரம். இந்த லிட்ரேச்சரை நம்ம என்ன சொல்லுவோம், மிரர் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஸோ மிரர் ஆஃப் டைம்னா இந்த இலக்கியம் ஒரு அவங்க வாழ்ந்த காலகட்டத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட நேரத்துல அங்க சுத்தி இருந்த மக்களோட பண்பாடு எப்படி இருந்துச்சு, போர் முறை எப்படி இருந்துச்சு, அவரோட அந்த மொழி திறன் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்துதான் அமையும். ஸோ அதுதான் மிரர் ஆஃப் டைம்னு சொல்றாங்க. அப்போ டிராவலியன் அப்படிங்கிற ஒருத்தர், ஜி டிராவலியன் அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர் வந்து டிஃபைன் பண்றாரு. லிட்ரேச்சர் இஸ் அல்யூசிவ், ஈச் புக் ரூட்டட் இன் த சாயில் ஆஃப் டைம் வென் இட் வாஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்துச்சோ, உகந்த சூழ்நிலைகள் இருந்துச்சோ, அதை வெளிக்காட்டக்கூடியது இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அப்ப காலத்தை வெளிக்காட்டக்கூடியதை நம்ம லிட்ரேச்சர்னு மென்ஷன் பண்றோம். ஸோ டிராவலியன் இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. ஸோ அப்போ அந்த லிட்ரேச்சர்ல என்னெல்லாம் கேட்டகரிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேதாஸ், வேதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிக்யஜுர் சாம அதர்வனா அப்படிங்கிற வேதங்கள் தான் இருக்கு. இந்த வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய பாடல்கள் இருக்கக்கூடியதை வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுல வேதங்கள்ல ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிச்சுவல்ஸ், ஹவு டு பெர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ், சடங்குகளை எப்படி செய்யறது அப்படிங்கிறது வந்து வேதங்கள்ல குறிப்பிட்டிருந்தாங்க. அப்பா அந்த ஒவ்வொரு வேதாஸ்க்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ரிக்வேதம் அப்படின்னா அதை பத்தினது, யஜூர் சாமா அதர்வனா அப்படிங்கிறது ஒவ்வொரு வேதங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதிகாசம், ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள், அந்த இதிகாசங்கள் என்ன சொல்லுது, அங்க வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்களோட எப்படின்னா கலாச்சார முறைகள்ல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அந்த மொழி தன்மை எப்படி இருந்துச்சு, பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத இதிகாசங்கள் வெளிக்காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தண்டனை முறைகள் எப்படி இருந்துச்சுங்கிற வரைக்கும் இதுல குறிப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் தர்மசாஸ்திரா, தர்மசாஸ்திரா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எழுதி வைப்பாங்க. ஒரு புரோட்டோகால், புரோட்டோகால்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து எழுதி வைப்பாங்க, அதை ஒரு கிங்டம் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அம்சங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய வேலை வந்து அரசுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட சட்ட முறைகள், நடத்தை விதிகள் அப்படிங்கிறது எல்லாமே தர்மசாஸ்திரங்கள்ல இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப இருந்த நடத்தை விதிகளை வந்து பிரதிபலிக்கலாம், அல்லது அந்த அரசர்களுக்கு இதை ஃபாலோ பண்ணும்னு சொல்லி அட்வைஸும் பண்ணலாம். இப்போ அந்த தர்மசாஸ்திர அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதிரி மனு சாஸ்திரா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. மனு அப்படிங்கிறவர் எழுதினாரு. அந்த மனு ஸ்மிருதி அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அது ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து வச்சிருந்தது. ஸோ அதை நிறைய மன்னர்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் 17 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள். அப்ப 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் தர்மத்தை பத்தி பேசுது, அறத்தை பத்தி, எத்திக்ஸ பத்தி பேசுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல மிக முக்கியமானது திருக்குறள். திருக்குறள் தமிழர்களோட வாழ்வியலோட ஒன்றி போயிருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அப்ப அதை அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நாலடியார், ஆத்திச்சூடி போன்றவை இதுல வந்து தர்மா அப்படிங்கறத பத்தின விஷயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ அதை பத்தின விஷயங்களை ப்ரீச் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாமே தர்மசாஸ்திராவோட வேர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் புத்திஸ்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் புத்திஸ்ட் லிட்ரேச்சரை நம்ம ஒரு தனி செக்ஷனா வச்சு படிக்கிறோம் அப்படின்னா, கௌதம புத்தா அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட ப்ரீச்மெண்ட் டீச்சிங்ஸ், அவர் வந்து என்லைட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிட்டாரு, அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு, எல்லாமே இலக்கியங்கள் ஓரியன்டாக தான் இருந்துச்சு, லிட்ரேச்சர் ஓரியன்டாக தான் இருந்துச்சுன்னு குறிப்பிடலாம். பாலி அப்படிங்கிற லாங்குவேஜில் புத்தா தன்னோட டீச்சிங்ஸை செஞ்சார். என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு புரிகிற எளிய மொழியில் வந்து அவர் வந்து பேசினாரு, அதனால அது பாலி மொழி. பிராகிருத் அப்படிங்கிற மொழியும் அவங்க அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸோ புத்தாவோட டீச்சிங்ஸை திரிபீட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திரிபீட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா அப்படின்னு சொல்லி மூணு இருக்கு. ஸோ சுத்த பீடகா அப்படிங்கிறது டீச்சிங்ஸ் ஆஃப் கௌதம புத்தா அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். கௌதம புத்தரை சொல்லும் பொழுது அவரோட பிறந்த நாட்டுல
ஒரு போர் வரப்போகுது, அந்த போர் தடுக்கிறதுக்கு எப்படி வந்து முயற்சி பண்ணாரு, எதனால் அவர் துறவி ஆனாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த போர் அதாவது கௌதம புத்தாவோட நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு தண்ணீர் பகிர்வு ஓரியன்டா ஒரு பிரச்சனை வரும். அதில் கௌதம புத்தா என்ன சொல்லுவார்னா, போர் வந்து தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறத தன்னோட முதல் டீச்சிங்கை ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இடத்துல அது எடுபடாததன் காரணமாக சந்நியாசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வராரு. என்லைட்மெண்ட் ஆயிட்டு அவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே பின்னாடி கம்பைல் பண்ணப்படுது. அது பேரு சுத்த பீட்டகா அப்படின்னு சொல்லி சொல்லலாம், புத்தாவோட டீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து வினய பீட்டகா அப்படின்னு வந்து சொல்றது. வினய பீட்டகா அப்படிங்கிறது மாங்ஸ் இருப்பாங்க, செயின்ட் மாங்ஸுக்கான டீச்சிங்ஸ், லா, மாரல் வேல்யூஸ், என்லைட்மெண்ட் அப்படிங்கறத பத்தி வினய பீட்டகால வந்து பேசியிருப்பாங்க. அபிதம்ம பீட்டகா அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி பிலாசபி ஆஃப் புத்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம். புத்தரோட தத்துவங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் 7 சாப்டர்ஸ், 7 பிரிவுகளை வந்து உள்ளடக்கியது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. புத்திஸ்ட் லிட்ரேச்சர்ல சொல்லியிருக்காங்க. புத்திஸ்ட் லிட்ரேச்சர்ல மேஜரா தமிழ்நாட்டுல இருந்தது பாத்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தான். மணிமேகலை அப்படிங்கிறது புத்திஸ்டத்தை வந்து ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. ஸோ அப்போ ரொம்ப முக்கியமானதாக நம்ம அதை குறிப்பிடலாம். நெக்ஸ்ட், இது மட்டும் இல்லாம அதர் புத்திஸ்ட் லிட்ரேச்சர்னு சொல்லும் போது மிலிந்த தன்ஹா அப்படிங்கிறது இருக்கு, லலித விஸ்தரா அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வைபுல்ய சூத்ரா, அதுக்கப்புறம் நிதி பரங்கரா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, பிராகரணா நிதி பரகரணா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பீத்தக உபதிஷா அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ ஸோ அது பேதாக உபநிஷான்னு கூட நம்ம ஸ்பெல் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக கொடுக்கப்படுது. நமக்கு எக்ஸாம்பிள் கேட்க போடையது இந்த மூணு தான், சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா, மணிமேகலை வரைக்கும் நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ்ல வந்து கேட்கலாம். ஸோ அப்போ லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி ஒரு எவிடன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். லிட்ரேச்சர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எவிடன்சஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், கல்ச்சர் ஓரியன்டாக. அதில் ஜெயின் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜெயின் லிட்ரேச்சர் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆகம சித்தாந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆகம சித்தாந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஜெயின் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதம் பரா, திகம் பரா அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸ்வேதம் பரா அண்டு திகம் பரா அப்படின்னு சொல்றவங்க வந்து ஜெயினிசத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸோ அந்த ஸ்வேதம் பரா திகம்பரா சைட்லயும் நிறைய டெக்ஸ்ட் வந்துச்சு. அந்த டெக்ஸ்டும் பாத்தீங்கன்னா நிறைய எவிடன்சஸ் கொடுக்குது. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது வந்து சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்ற ரெண்டு விஷயம். சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ரெண்டு லிட்ரேச்சர் பார்ட் வந்து ஜெயினிசத்தை பத்தி வந்து பேசுது. அதோட தன்மைகள் என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் செப்பரேட் லிட்ரேச்சர்னு சொல்றாங்க. ஒரு ஒரு சில தனி இலக்கியங்கள் எதை பத்தி பேசுது, ஒரு இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய லிட்ரேச்சர், அது எந்த ஒரு மதத்தை சார்ந்ததாக இருக்காது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சங்கம் லிட்ரேச்சர் ஃபுல்லாவே, சங்கம் லிட்ரேச்சர் ஃபுல்லாவே இந்த பர்டிகுலர் ரிலீஜன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதுல இருந்து டிஃபர் ஆகி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. 10 பாட்டு 8 தொகைன்னு ரெண்டு கேட்டகரியாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு தீம் எடுத்து பார்க்கலாம். தீம்னா ஒரு பர்டிகுலர் லிட்ரேச்சர் எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அகனா நூறு அப்படிங்கிறது வந்து கிவ்ஸ் டீட்டெயில்ஸ் அபவுட் தமிழ் மேரேஜ் கஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழர்களோட திருமண முறைகள் பத்தி அகனானூர் வந்து குறிப்பிடுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல இருக்கக்கூடிய சடங்குகள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து அகனானூர்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கலாம். ரெண்டாவது வந்து புறநானூர். புறநானூர் அப்படின்னு சொல்லும் போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி சமத்துவத்தை வந்து பேசுது. டு அஸ் ஆல் டவுன்ஸ் ஆர் ஆர் ஓன், ஆல் பீப்புள் ஆர் ஆர் கின் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாருமே நம்ம வந்து கேளீர், சொந்தக்காரங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐங்குறுநூறு அப்படின்னு ஒன்று இருக்கு, த எக்ஸலன்ஸ் ஆஃப் லவ் வந்து பேசுது. ஸோ எக்ஸலன்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு வந்து என்ன அப்படின்னா ஒரு அன்பின் சிறப்பை வந்து பேசக்கூடிய ஒரு நூலாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கலித்தொகை. கலித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசுது. அதில் மிக முக்கியமாக மார்கழி நோன்பு பத்தி பேசுது. மார்கழி நோன்பு எப்படி இருந்துச்சு, பெரியோரை மதித்தல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
ஸோ அது இது இது எல்லாத்த பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த அதாவது பெரியோர், அது மட்டும் இல்லாம இல்லற அறம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. The ethics should be followed in the home or relationship அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஸோ அது வந்து கலித்தொகையில கொடுத்துருக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கிறோம். ஸோ அப்ப ஜெயின் லிட்ரேச்சர் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் லிட்ரேச்சர்னு ரெண்டு டீட்டெயில் பார்த்திருக்கோம். ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்க போறோம். புறநானூர்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ த மெசேஜஸ் அதுல என்ன கன்வே பண்ண வர்றாங்க அப்படின்னா 10 கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் பீப்புள் யூஸ் பண்ண 10 வகையான உடைகள், 10 கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 28 கைண்ட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ், 28 வகையான நகைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. 67 கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ், உணவு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் எந்த மாதிரி உணவு வந்து பயன்படுத்தினாங்க. 67 வகையான உணவு வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இதை பத்தி இதெல்லாமே புறநானூர்ல குறிப்பிட்டிருக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த புறநானூர்லயே வேறான விஷயங்கள் இருக்கு. ஃபிலான்த்ரபி அப்படிங்கிறத பத்தி குறிப்பிட்டிருக்கு. ஃபிலான்த்ரபி அப்படின்னா அற கொடைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொடை கொடுக்கறது, டொனேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கு. ஸோ அதுல கடையேழு வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ்டா இருந்த 7 வள்ளல்கள் பத்தின விஷயங்களை வந்து பேசுது. ஸோ அதில் மட்டும் இல்லாம ஆர்ட் ஃபார்ம், ஸோ ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கலை எப்படி எல்லாம் டெவலப் ஆச்சு, கலையோட முறைகள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். பாலர், விரலியர், கூத்தர் அவங்களோட முறைகள் எப்படி இருந்துச்சு பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உதயன் சேரலாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சேரர் அப்படிங்கிற ஒரு மகாபாரத போர்ல அவர் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணதாக டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ த டீட்டெயில்ஸ் அபவுட் உதயன் சேரலாதன் இன் மகாபாரதா வார் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கலாம். ஹி ப்ரொவைடட், ஹி சர்வ்ட் ஃபுட் ஃபார் த வாரியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து உதயன் சேரலாதன் பத்திர விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புறநானூர்ல பாட்பரியல், தாளிகளில் வச்சு பிதைக்கக்கூடிய பழக்கத்தையும், நெக்ஸ்ட் நடுகள், த ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியதும், நெக்ஸ்ட் விடோ அப்படிங்கிறவங்களுக்கான ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறதும், அதே மாதிரி சதி அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள் பத்தியும் இதுல வந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ கல்ச்சர் ஓரியண்டடா நம்ம பண்பாட்டு ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய தகவல்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன, நாட்டுப்புறவியல் இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நாட்டுப்புறவியல் இலக்கியங்கள் எதை பற்றி பேசும், அது எழுதப்படாத ஒன்று, வாய் வழியாக அனைவருக்கும் கண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தோட அது ஒரு பிரதிபலிப்பு, மக்கள் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதோட ஒரு மிரர் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லலாம். ஸோ எஸ் எஸ் சக்திவேல் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சர் இருக்காரு. ஹி ரோட் த புக் ஃபோக்லோர் ரிசர்ச். ஸோ சார் ஃபோக்லோர் ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புறவியல் பத்தின ஆய்வை வந்து எழுதியிருக்காரு. நாட்டுப்புறவியல் ஆய்வுன்னு அந்த புக்கை வந்து பேரு, நாட்டுப்புறவியல் ஆய்வு. ஸோ இந்த புக்ல அவர் சொல்றாரு சரிங்களா. ஸோ ஃபோக்லோர் இஸ் அ மிரர் ஆஃப் சொசைட்டி, சமூகத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜென்ரலா நம்ம லிட்ரேச்சருமே சமூகத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு அல்யூசிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம், மிரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யார் வந்து காயின் பண்ணாங்க, இட் வாஸ் காயின்ட் பை வில்லியம் ஜான், வில்லியம் ஜான் தாமஸ் இன் 1846. வில்லியம் ஜான் தாமஸ் தான் வந்து ஃபோக்லோர், நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காயின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுப்புறவியல் சார்ந்த லிட்ரேச்சரையும் அவர் வந்து கலெக்ட் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபோக்லோர் இஸ் அ கல்ச்சரல் சர்வைவல் அப்படிங்கிறது வந்து சொல்றாரு. அக்கார்டிங் டு வில்லியம் ஜான், ஹி டிஸ்கிரைப் ஃபோக்லோர் இஸ் அ கல்ச்சரல் சர்வைவல், அதாவது அந்த கல்ச்சரோட மீதம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறாரு. ஒரு குறிப்பிட்ட கஸ்டம்ஸ் வச்சிருக்கக்கூடிய பீப்புள் அவங்கள பத்திர கதைகளை வந்து எதுல குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபோக்லோர்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப என்டையர் சிவிலைசேஷன் அல்லது கல்ச்சரல் ஓரியன்டா இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் வந்து ஃபோக்லோர்ல இருந்து நமக்கு கிடைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடலாம். ஓகே, ஸோ ஃபோக் சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை வந்து பார்க்க போறோம். நாட்டுப்புறவியல் பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நாட்டுப்புறவியல் பாடல்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதோட எவிடன்ஸை வந்து தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் எந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா பன்னத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. பண் கூட்டல் நத்தி அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிரிப்போம். பண் அப்படின்னா சாங், நாட்டு பண் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, தேசிய பாடல், நேஷனல் ஆந்தம், அந்த மாதிரி இந்த பண் அப்படிங்கிறது பாடல், சாங் அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ அந்த பாடலை விரும்பக்கூடியவர்கள் பண்ணத்தி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தொல்காப்பியரோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக் சாங்ஸ்க்கு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோக் டேல்ஸ். அப்போ நாட்டுப்புறவியல் பாடல்களுக்கும் கதைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நாட்டுப்புறவியல் பாடல்களில் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துட்டு நரேட் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் அந்த பாடல்களை வைப்பாங்க. ஆனால் ஃபோக் டேல்ஸ் அப்படிங்கிறது கேட்டகரியாக கேட்டகரைஸ்டு கேரக்டரோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபிக்ஷனரி டேலை வந்து வைப்பாங்க, ஸ்டோரிஸை வந்து வைப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் தான் பின்னாடி என்னவா இவால்வ் ஆகுது அப்படின்னா இதிகாசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவால்வ் ஆகுது. ஸோ அப்போ ஃபிக்ஷனல் ஸ்டோரி வந்து இதிகாசமாக மாறுச்சு, இவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். தொல்காப்பியம் வந்து ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது, சரிங்களா. ஸ்டோரிஸ் ஹாவ் பின் அரவுண்ட் சின்ஸ் ஆன்சியன்ட் டைம்ஸ் அப்படின்னு வந்து குறிப்பிடுது. ஸோ தொல்காப்பியத்தில் என்ன சொல்றாங்கன்னா இந்த கதைகள் பழங்காலத்திலிருந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுது. அப்போ அந்த கதைகள் பழங்காலத்திலிருந்தே மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அம்சமாக நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மராத்தா சிவாஜி அவர்கள் இவால்வ் ஆகும்போது ராமாயணம் மகாபாரதா போன்ற ஸ்டோரிஸை கேட்டு தான் அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு போர் வீரராக மாறினார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஹரிச்சந்திரா அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் காந்திஜி அவங்க தன்னோட ஐடியாலஜியை வந்து வளர்த்துக்கிட்டாங்க, இவால்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கதைகள் வந்து பார்த்துருக்கோம். விக்ரமாதித்யன் வேதாளம் அப்படிங்கிற ஒரு ஒரு கதைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அக்பர் பீர்பால் அப்படிங்கிற கதைகளாக இருக்கட்டும், ஸோ தென்னாலிராமன் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த நாட்டுப்புறவியல் கலை அந்த கதைகள் வந்து சமூகத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபோக் டேல் சாங்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது, அதாவது பாடலோட சேர்ந்த கதையம்சம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அப்போ தனித்தனியாகவே இருந்திருக்கு, ஃபோக் டேலுங்கிறது தனியாக இருந்திருக்கு, ஃபோக் சாங் அப்படிங்கிறது தனியாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஃபோக் டேல் சாங் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. தமிழில் வந்து ஃபோக் டேல் சாங்ஸ் வந்து அம்மானை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். அம்மானை அம்மானை ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டியை வந்து புரோட்டகனிஸ்டாக எடுத்துகிட்டு அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை வந்து நரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ காப்பு ஆர் வர்ஷிப், காப்பு அப்படிங்கிற காப்பு பாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடவுளை வர்ஷிப் பண்ணுறதற்காக, கடவுளை வணங்குவதற்காகவும் கடவுளை வாழ்த்தி பாடுவதற்காகவும் ஆன பாடல்களாக நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வணக்கம், பெயர்லேயே நமக்கு தெரியும் குரு வணக்கம் அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து என்லைட் பண்ணுறதுக்காக, அதாவது அவங்கள வந்து புகழ்ந்து பாடுறதுக்காக, ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பாடக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வரலாற்று பாடல்கள், வரலாற்று பாடல்கள் வரலாறு தொடர்பாக அப்போ சுற்றி இருந்த ஹிஸ்டரியை பற்றி இவால்வ் பண்ணக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாலி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. வாலி அப்படிங்கிறது என்னன்னா ப்ரைசஸ் தான், ப்ரைசஸ் ஒருத்தங்களை இந்த கதை கேட்பவங்களும் அந்த அவங்களுக்கான கடவுள் அருள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல்கள் வந்து வாலி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு ஸ்டோரிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முத்துப்பாட்டன், நல்லத்தங்கால், காத்தவராயன், சுடலை மாடன், சரிங்களா, போன்ற அவங்கள பற்றின கதைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ முத்துப்பாட்டன், நல்லத்தங்கால், காத்தவராயன், சுடலை மாடன் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் வனவாசம் தொடர்பான பாடல்கள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கான் சாஹிப் அப்படின்னு சொன்னவரோட மருதநாயகத்தோட ஃபைட்டை பத்தி கொடுத்துருக்காங்க. வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் வந்து இருக்கு, வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபோக் டேல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல நம்மளே நிறைய இருக்கு, அந்த பொம்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குறிப்பிட்டிருப்போம். தோல் பாவை கூத்துன்னு ஒரு செக்ஷன் வந்து இருக்கு. தோல் பாவை கூத்து அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணிட்டு தோலாலான பொருள்களை வச்சு இமேஜ் செஞ்சு அதை வச்சு மக்களுக்கு வந்து நரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மெத்தடா நம்ம அதை
புரிஞ்சுக்கலாம் தோல்பாவை குத்து அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ப்ராவோப்ஸ். ப்ராவோப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வழக்கத்தில் வழக்கம் அடிப்படையில் சொல்ல வந்துகிட்டே இருக்கிறது வந்து ப்ராவோப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒழுக்கம் உயர்வு தரும், மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனி, அந்த மாதிரி வந்து நம்ம குறிப்பிடக்கூடியது. இது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ப்ராவோப் அப்படிங்கிற பேசிஸ்லேயே நம்ம வச்சிடலாம். இங்கிலீஷ்லேயே நிறைய ப்ராவோப்ஸ் வந்துருக்கு, தமிழில் நிறைய ப்ராவோப்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு செக்ஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது எல்லாமே எல்லாமே கரெக்டாக கடைசியாக கன்சாலிடேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பண்பாட்டின் அடிப்படையில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த சொசைட்டி பற்றிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியதாக அமையுது. ஸோ புராணாஸ் பற்றி பார்க்கலாம். புராணங்கள் பற்றி முன்னாடி விவாதிச்சிருந்தாலும் இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புராணங்கள் வந்து மித்து, அந்த மித்து வந்து இமேஜினேஷன் சார்ந்தது அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கான விளக்கமாக டிஸ்கிரிப்ஷனாக சொல்கிறாங்க. புராணாசுங்கிறது மித்து இமேஜினேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயு புராணா, விஷ்ணு புராணா, அதேமாதிரி மச்ச புராணா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்ம புராணா, ஸ்கந்த புராணா, அந்த மாதிரி நிறைய புராணாக்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிறது எவ்ரி மித் ஆர் லெஜண்ட் வாண்ட் டு டெல் சம் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ எந்த வகையான ஒரு மித்தாக இருந்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு உண்மையை வந்து அவங்க சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ட்ரூத் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணவர் வந்து மார்க்ஸ் முல்லர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இபி டெய்லர் சொல்லியிருக்காரு, லெஜண்ட்ஸ் டெல் ஆஃப் த பீப்புள் who made them to those who used them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது தங்களை உருவாக்கியவங்களை பற்றி குறிப்பிடுவதற்கு மக்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ யார் உருவாக்குனாங்களோ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கிறத புராணங்கள் சொல்லுது. புராணங்கள் வந்து சோலார் எக்லிப்சஸ், லூனார் எக்லிப்சஸ் பற்றிலாம் பேசியிருக்கு. ஸோ சோலார் லூனார் எக்லிப்சஸில் வந்து இந்த ஃபுல் மூன் டே, நோ மூன் டே அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. அதாவது அமாவாசை அந்த மாதிரி இருக்கும். அமாவாசை ஒரு இறப்பின் குறியீடாக பயன்படுத்துவாங்க. ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டியாக அவங்க யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஸ்கையை வந்து மேல்னும் ஏர்த்தை வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லியும் அவங்க கம்பேர் பண்ணியிருந்துருக்காங்க. இன்னும் நம்ம சொன்னோம்னா ஸ்னேக் வந்து மூனை வந்து விழுங்கிறதுனால தான் அமாவாசை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான என்னது நம்பக்கூடிய பழக்கங்கள் வந்து புராணங்கள் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மேக்ஸ் முல்லர், இபி டெய்லரோட ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியன் கல்ச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, இயல்பு எப்படி இருக்குது. சஸ்டெயினபிலிட்டி, சஸ்டெயினபிலிட்டினா தங்களோட பாரம்பரிய வழக்கங்களை அதை வந்து இப்பவும் எடுத்துட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு வந்து சஸ்டெயினபிலிட்டி வந்திருக்கு, நிலைத்தன்மையோட இருந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேக்டராக நம்ம பார்க்கிறோம். செகண்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, சூழலுக்கு தகுந்த மாதிரி தங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது, அடாப்ட் பண்ணிட்டு தங்களோட கல்ச்சரை வந்து அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு முறைகளை அவங்க வச்சிருந்தாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அப்ளைடு டு ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளை டு ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னா தங்களோட ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தங்களோட லைஃப்பில் வாழ்வில் வந்து அந்த பண்பாட்டை வந்து பின்பற்றக்கூடிய தன்மை வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹெல்பிங் டு க்ரூ ஹோல், ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி அடைவதை வந்து அவங்க குறிக்கோளாக வச்சுருந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிரிக்கல் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க, அனுபவ அறிவு. ஸோ இப்போ அனுபவ ரீதியாக ஒரு அறிவுரைகளாக இருக்கட்டும் அதை வந்து அவங்க ப்ரீச் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அது இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள்னே நம்ம சொல்லுவோமே, திருக்குறள் அப்படிங்கிறது அனுபவ அறிவுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்குது, நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ், இதோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், அதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்பிரிச்சுவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நமக்கு தெரியும், ஆன்மீகத்தன்மை வாய்ந்த ஒரு 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 சொசைட்டியாக நம்ம இருக்கிறோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அந்த அதை வந்து ப்ரோக்ளைம் பண்ணும்போது அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அதை வந்து அது வந்து திருமூலர் குறிப்பிட்டதாகவும் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை நம்ம எடுத்துக்கோம். யுனிக் அப்படிங்கிற குவாலிட்டி நம்மக்கிட்ட இருந்துச்சு, செக்யூலரிசம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு பார்க்கலாம்.
எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லி தாய்மானவர் தன்னை பத்தின ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இட்டர்னிட்டி, இட்டர்னிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சிருக்கு. ஸோ அப்போ என்லெஸ்ஸான ஒரு ஒரு முடிவில்லாத ஒரு சமூகமாக தங்களை வளர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனித தன்மைக்கும் மனித இயல்புகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிலாசபிக்கல் பிரின்சிபிள்ஸ், தத்துவ சார்ந்த விஷயங்கள், கொள்கைகளை அவங்க வந்து ப்ரீச் பண்ணக்கூடியதாக வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபிலாசபிக்கல் பிரின்சிபிள்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபிலாசபிக்கல் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் பேஸ்ட் ஆன் வேதா, உபனிஷாத், பக்தி லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வேதங்கள்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஸோ வேதங்கள் என்ன ப்ரீச் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி உபனிஷாத், பக்தி லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ரிலீஜனுக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஐடியாலஜிஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பகவத்கீதா அப்படிங்கிறது என்ன வந்து ப்ரீச் பண்ணுது அப்படிங்கிறதும், குரான் அப்படிங்கிறது என்ன ப்ரீச் பண்ணுது, பைபிள் அப்படிங்கிறது என்ன ப்ரீச் பண்ணுது, திருக்குறள் அப்படிங்கிறது எப்படி ப்ரீச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் புக்ஸு என்ன ப்ரீச் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே ஃபிலாசபிக்கல் பிரின்சிபல்ஸில் வரும். ஸ்டேட்டஸ் ஆஃப் நான் டிஸ்ட்ரக்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறாங்க. தென் நான் டிஸ்ட்ரக்டிவ்னா என்ன, அழியாத அழியாத அசஸ்மெண்ட் ஆஃப் லவ், அன்பின் மூலதனங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூத் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தைகளை வந்து வாய்மை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளோட கனெக்ட் ஆனது, இட் கம்ஸ் ஃப்ரம் த மவுத் அப்படின்னு சொல்றது வாய்மை அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் உண்மை அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் த ஹார்ட், இதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெய்மை, உடலிலிருந்து வரக்கூடியது வந்து மெய்மை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ட்ரூத் அப்படிங்கிறது வாய்மை, உண்மை, மெய்மை அப்படிங்கிற மூணு டிஃப்ரென்ஷியேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸாக வச்சிருக்கு. ஸோ அதில் வாய்மை அப்படிங்கிறது மவுத்தில் இருந்தோம், உண்மைங்கிறது ஹார்ட்டு, அதேமாரி மெய்மைங்கிறது என்டையர் பாடி அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் தர்மா, தர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் யூனிவர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. தர்மா இஸ் த பேஸ்மெண்ட் ஃபார் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து அறம், ஈகை அப்படிங்கிறத வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அறம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஸோ அறம் அப்படிங்கிறது வந்து இல் அறம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இல் அறம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வந்து பார்க்கறது. துறவறம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது துறவு அப்படிங்கிறத வந்து ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே தர்மா சார்ந்து இருக்கக்கூடியது. நான் வைலன்ஸ், நான் வைலன்ஸ் என்ன, வன்முறைக்கு எதிரான ஒரு 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 நிலைப்பாடு, அஹிம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் ட்ராங்குலிட்டி அப்படிங்கிறது அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட், மனதை வந்து ஆற்றுப்படுத்தி வச்சுக்கூடிய ஒரு ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஸோ சமூகத்தில் பல வேறுபட்ட பிரிவுகள் இருந்தாலும் அவர்களோட ஒற்றை நோக்கமான சகோதரத்துவங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த மாதிரி கணியன் பூமுந்திரனார் வந்து சொன்னதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓர் நிறை அப்படின்னு சொல்லி பாரதியார் மென்ஷன் பண்ணதும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெர்சி, மெர்சி அப்படின்னா நமக்கு தெரியும், இறக்க குணம், இறங்குதல், இறக்க குணம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாமே அன்பின் வடிவங்களாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத பத்தி, இந்த ரெண்டை வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். நகர்கூட்டல் ஈகம், நாகரீகம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ ஸோ அந்த நகரீகம் அப்படிங்கிறது நாகரீகம் அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். சிவிலைசேஷனுங்கிறது எக்ஸ்டர்னல் லைஃப் ஸ்டைலை பற்றி வந்து பேசக்கூடியது. அது வந்து ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் ஆஸ் ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். பட் கல்ச்சர் அப்படிங்கிறது இன்னர் குரோத் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தின் உள்ளார்ந்த வளர்ச்சி, இன்னர் குரோத்தை பற்றி வந்து பேசுது. ஸோ இட்ஸ் சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட், ஒரு சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட்டாக இதை வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் கொடுத்துருந்த விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நன்றி. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.